ஒரு தனிப்பட்ட கார்பரேட் நிறுவனங்களுக்கு உடைகிறார்கள். குறிப்பாக திமுகவை வந்து எதிர்த்து பேசுகிற எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த பச்சை சங்கி நீல சங்கி ஒன்றை பார்த்து நீ ஒரு கருப்பு சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா நீ என்ன ஆவ? ஒரு பறையர் குலத்திலிருந்து பிறந்து வந்தவன் மூன்று ஜென்ரேஷனாக இந்த சினிமாவை கட்டி ஆளுகிறான். நீ எவனும் பறையனை இழிவுபடுத்துறியோ அவனை அது எங்கேயோ உச்சத்தில் வச்சு பார்க்குது. பாஜகவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடுங்கிறது என்றைக்குமே சேலஞ்சான ஒரு இடம். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஊடகவியலாளர் நாச்சியாள் சுகந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். மேம், இப்போ மோடி அவர்களை புகழ்ந்தது தான் பிரச்சனை அப்படின்னா, நம்ம கொஞ்சம் காலத்தின் பின்னோக்கி நம்ம வந்து போனோம்னா, குஜராத்தில் இனக்கலவரம் நிகழ்ந்துகிட்டு இருந்தப்ப திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக எம்பி வைகோ அவர்கள் பாஜக நல்ல முறையில் ஆட்சி செய்து அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சார். அதை அப்போ இருந்த பாராளுமன்றத்தில் இருந்த திமுக எம்பிக்களும் வழிமொழிஞ்சு நியாயப்படுத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இணையத்தில் இப்போவும் திமுகவினர் பெரியார் வழியில் மோடி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட எழுதிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க தானே முடியுது. முரணாக இருக்கே மேம். ஐயா, திக தலைவர் வீரமணி அவர்களே வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு. இதில் வந்து பொதுவாக நான் பர்சனலாக வைகோ அவர்கள் பேசுகிறது எதையுமே நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அதனால் வைகோ அவர்கள் ஏன்னா திமுகவை வந்து இந்த உலகத்தில் மிக மோசமாக விமர்சனம் பண்ணவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒருத்தர் பெரியார், இன்னொருத்தர் வைகோ. அதிமுகக்காரங்க கூட அப்படி பேசுனது கிடையாது, ஜெயலலிதா கூட அப்படி பேசுனது கிடையாது. பெரியாரும் வைகோவும் தான் திமுக வந்து நூக்கன் கார்னர் போய் அடித்தவங்க. ஆனால் இன்றைக்கி அதே வைகோ அவர்கள் தன்னுடைய மகனை அரசியலில் ஒளிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவோட சரண்டர் ஆகிட்டார். அப்போ இவர்கள் எல்லாமே தேவைக்கு ஏற்ப பேசுகிறவர்கள் தான். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த திராவிட பார்ப்பனியம் பாப்பா மாதிரியே தான் எல்லா வேலையும் செய்யும். அந்த பார்ப்பான் அப்படிங்கிறது பார்ப்பனியத்தை போலவே எல்லா சூதுவாதுகளோடு தான் இது இருக்கும். ஆனால் அந்த அதுக்காக தான் இந்த திரு அப்பப்போ அந்த இந்த கருப்பு சட்டைன்னு ஒன்று இழுத்து விடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சைகள் இழுத்து விட்டு எல்லாத்தோட கவனத்தையும் அங்கே போய் கூச்சி விட்டு இவங்க இஷ்டத்துக்கு இவர்களோட வேலையை செய்யுது. இப்போ நம்ம உட்காந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இளையராஜா மோடியோட ஒப்பிட்டுட்டார், அம்பேத்கரோட ஒப்பிட்டுட்டாருன்னு நீங்கள் பேசிகிட்ருக்க இந்த காலகட்டத்தில் திரு சபரீசன் அவர்கள் ஏதோ ஒரு தீவில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பத்திரிகைகள் எழுதி கொண்டு இருக்கின்றன. அப்போ இவங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? பாஜகக்காரங்களும் அம்பானிக்கும் அதானிக்கும் சொத்து சேர்க்க தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு தனிப்பட்ட கார்பரேட் நிறுவனங்களுக்கு உழைகிறார்கள். இங்கே என்னென்னா, திமுகங்கிற கட்சியே ஒரு கார்பரேட் நிறுவனம். அவர்கள் குடும்பம் ஏன்னா இப்போ அவங்க மகள் அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ பள்ளிக்கூடங்களெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சில ஸ்கூல்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள் பத்திரிகை எதுவுமே நம்ம சொல்கிறதில்ல, எல்லாமே பத்திரிகைகள் சொல்லுதுன்ற செய்தி. ஸ்கூல்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஆட்சிக்கு வந்த 10 மாதத்துலேயே வந்து 5,000 கோடி 10,000 கோடிக்கு வந்து வெளியே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தன்னோட கட்சிக்காரனையும் டைவெர்ட் பண்ணணும். ஏன்னா திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே மோசமானவங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ திமுகவில் சின்சியராக உண்மையாக இந்த கருப்புங்கிறது இன்னும் சாதி ஒழிப்பை செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்லாம் நம்புகிற அப்பாவிகள் இருக்கிறாருங்க. ஸோ அப்போ அந்த அப்பாவிகளெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கிளப்பி விட்டால் இப்போ 4 நாளாக இளையராஜாவை பிடிச்சி வன்மமாக திட்டிகிட்டே இருக்கீங்களா? அதில் யாரும் ஒருத்தர் அவர் பேர் பேரை நான் உச்சரிக்க விரும்பல, இளையராஜாவையும் அனிருத்தையும் ஒப்பிடுறார் சரியா. ஸோ அப்போது இவர்களோடக்கு இது வந்து இளையராஜாங்கிற ஒரு மேதையை மலினப்படுத்துவதாக இவர்கள் நினைத்து கொண்டு இவர்களுடைய மனதில் சாதிய வன்மம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அப்பட்டமாக காமிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையின் போது தான் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சாதியவாதிகள் அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. இன்னொன்று, பிழைப்புக்காக எல்லாருமே வந்து பிழைப்புக்காக ஏதாவது ஒரு நேரத்தில் அமைதியாக இருந்துருவாங்க. ஒரு ஆபத்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது கருத்து சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து ஓவராக கூவாங்க. அப்படி கூவுறவங்களுக்கு பின்னாடி இருக்கின்ற மனநிலைமை நீங்கள் ஆராய்ந்தால் அது அவர்கள் பணத்துக்காகவும்
இந்த இவங்களுக்காக சொல்லின் செல்வர்னு விருது கொடுத்து அதுக்கு 1 லட்சம் ரூபா காசு கொடுக்குறாங்களே அதுக்காக மட்டும் அவங்க பேசுறது கிடையாது. என்ன அப்படின்னா, தான் பிடிச்ச ஒரு தப்பான சித்தாந்தத்தை சாகர வரைக்கும் அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். தவறானது அப்படின்னாலும் அது ரைட்டு ரைட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு மனநோயின் கூறாகத்தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து எல்லா விஷயங்களையும், இந்த இளையராஜா அப்படிங்கிறது, நான் வந்து இதை பின்னாடி யோசிக்கிறதுனா, இவங்க இளையராஜாவையும் அந்த பர்டிகுலர் யூடியூப் சேனல் இளையராஜாவோட இந்த புத்தகம் பிப்ரவரியில் வந்ததே April 14 ஏன் வந்து எடுத்து பேசணும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய, ஏன்னா இங்கே எல்லாமே அரசியல் தான், அப்போ அதற்கு பின்னால் உண்மையில் என்ன அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேம், இப்போ ஊடகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஒரு சாரார் வந்து என்ன செஞ்சாலும் அதை பாராட்டினா அவங்க வந்து தவறானவர்கள், அந்த பாராட்டுறவங்க வந்து தவறானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கே வந்து ஆபத்தான ஒரு விஷயமாச்சே. இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையா? திமுக பொதுவாக, திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி, கருத்து சுதந்திரங்கிறது இருக்காது. பர்டிகுலர்லி திமுக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. முன்னாடி ஏதாவது பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் ஒரு கார்ட்டூனை போட்டுவிட்டாலோ, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்களோ, அவர்களை வந்து அவர்கள் மேலே வழக்கு தொடுப்பாங்க. அது ஜெயலலிதாவும் பண்ணுவாங்க, கருணாநிதி ஐயாவும் அதை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சமூக வலைதளங்கள் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியும் வந்து ஐடி விங்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா. அதில் திமுகவோட ஐடி விங்க்கு அவங்களுக்கு எந்த நாம்சுமே கிடையாது. அதாவது ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கம்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு மனுஷனாக பிறந்துட்டா அவங்க வீட்டில், நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒழுக்கம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த சமூகத்தில் நம்ம கற்றுக்கிட்ட ஒழுக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த ஒழுக்கத்துலேருந்து நாம் ஒரு பொது, நம்ம வாழ்கிற இந்த 60 வருஷமோ 70 வருஷமோ நம்ம ஒரு பொது, ஒரு குறைந்தபட்ச பொது ஒழுக்கத்தோடு வாழ்வோம். அந்த மாதிரி எந்த குறைந்தபட்ச ஒழுக்கமும் இல்லாமல் சமூகதளத்தில், இந்த பொது வலைதளங்களில் உரையாடுபவர்களாக யார் இருப்பாங்க? நீங்கள் ரொம்ப கூர்மையாக இந்த ஒரு 10 வருஷம் திமுக ஐடிவிங்கில் நீங்கள் இது ஒரு ஆராய்ச்சியாக பண்ணுங்கள். இந்த 10 வருஷம் திமுக ஒவ்வொரு இஷ்யூவும் போதும் திமுக ஐடிவிங் ஆட்கள் பேசிய வார்த்தைகள், அப்புறம் இவங்க வந்து திமுக ஐடிவிங்னு அஃபிஷியலாக ஒன்று வச்சுப்பாங்க, அப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாமல் வெளிநாடுகளில் வாழ்வாங்கள்ல திமுக உடன்பிறப்புகள், அவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு அரக்கர் கூட்டம், கிறுக்கர் கூட்டம் அப்படின்லாம் ஏதாவது கூட்டங்கள்னு சொல்லி உருவாக்கி வச்சு, இந்த மாதிரி இந்த ஊழல், குறிப்பாக ஊழல் சர்ச்சைகளோ இல்லை கவர்னன்ஸில் அவங்க பெரிய தவறுகளோ ஏதாவது பண்ணிட்டாலோ இந்த அரக்கர் கூட்டம் உள்ளே வரும். உள்ளே வந்து அப்போ தான் நாங்கள் அம்பேத்கரோட ஃபர்னிச்சர் உடைக்கிறோம், அவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஃபர்னிச்சரை உடைக்கிறோம், அவங்கள உடைக்கிறோம், இவங்கள உடைக்கிறோன்னு வந்து உடைக்க ஆரம்பித்து கடைசியில் இவன் மண்டை உடஞ்சி போவோம், அது வேறு விஷயம். அப்போது இவர்களுக்கு வந்து அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகள்லையே, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பிஇ படிச்சிருப்பான், எம்இ படிச்சிருந்திருப்பான், பிஹெச்டி படிச்சிருந்திருப்பான், டாக்டர் டாக்டராக இருப்பான். ஏன்னா அவங்களில் தான் ஒரு டாக்டர் வந்து தன்னோட மனைவியவே வந்து மாட்டு மூத்திரத்தை குடிக்க வச்சு கொலை பண்ணாள், அந்த தண்டனையை கூட கோர்ட் உத்தரவிட்டும் அவர் இன்னும் போய் சரண்டர் ஆகலைன்னு நினைக்கிறேன். அது வந்து இங்கே இருக்க திமுகவில் இருக்கிற ஒரு எம்பி தான் அவரை காப்பாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு பத்திரிகைகள் சொல்லுது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்க போது தான் இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுனா, குறிப்பாக திமுகவை வந்து எதிர்த்து பேசுகிற எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, அதுதான் இவங்களோட சித்தாந்தமே, இவங்க சித்தாந்தமே அதுதான். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஜாதி மனநோய் பிடிச்ச ஆட்களாக இருப்பாங்க. வெளியே தான் நாங்கள் கருப்பு சட்டை போட்டுப்போம், ஜாதி ஒழிப்புன்னு பேசுவோம், ஆனால் இவங்க எல்லாமே ஜாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிற ஆட்கள் தான். அந்த ஜாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிற ஆளாக இருந்ததுனால தான் அந்த ஆர்எஸ் பாரதி பாரதி என்ன சொன்னார், ஒரு நீதிபதியாக கலைஞர் அவரை நியமித்தது, ஒரு எஸ்சியை நியமித்தது, கலைஞர் போட்ட பிச்சைன்னு சொல்லி ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறாரு. எங்கே சொல்லி கொடுக்குறாரு? அதை திராவிட கழகத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கிளாஸில் வகுப்பு எடுக்கிறாரு. அப்படின்னா அவர்கள் சாதி வெறியை எவ்வளோ தூரம் ஊட்டுகிறார்கள் இருக்கிறார்கள், சரியா? இப்போ தமிழ் தேசியம் வந்து பறையர்களையும் பள்ளர்களையும் என்ன சொல்லுது, அறிவுக்குடின்னு சொல்லுது. அறிவுக்குடின்னு தான் பேசுது, அறிவுக்குடின்னு தான் அடையாளப்படுத்துது, பழைய வரலாறுகளை தோண்டி எடுக்கிறது.
சோழர் காலத்துலேருந்து நீ எப்படி இருந்தேன்னு சொல்லுது. சாத்தான் குளம் மாதிரியான நிறைய இடங்களில் பரையர்குல ஜமீன்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு பழைய வரலாறுகளெல்லாம் தோண்டி எடுத்து சொல்லுது. நம்ம ஐயா வீரமணி என்ன சொல்கிறாரு? தாழ்த்தப்பட்டவன். முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாரு? தாழ்த்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன். என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லாதேன்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல அம்பேத்கரைட்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லிட்டாங்க. பல கடிதங்கள் அனுப்பிச்சாச்சு. டிவி மீடியா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாச்சு. அப்படி குறிப்பிடாத இருக்கல. சில டிவி மீடியாக்கள் அதை மாற்றிக்கிட்டாங்க, பட்டியல் இனம்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் இவங்களை சொல்லிக்கும் போது எப்படி சொல்லுவாங்க? பேக்வேர்ட் கிளாஸுங்கிறத ரொம்ப நேர்மையாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னு சொல்லிக்கிறான். ஆனால் இன்னுமே ஒரு முதல்வரும் சாதி ஒழிப்பே பேசுகிறோம் என்று சொல்கின்ற திராவிட கழகமும் தாழ்த்தப்பட்டவன் தான் சொல்லிகிட்ருக்குது. ஏன் நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுது? நீ தாழ்த்தப்பட்ட அந்த வரலாறு உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்குது. அப்போது எஸ்சி மக்கள் மட்டும்தான் தாழ்த்தப்பட்டானா? சூத்திரனுங்களெல்லாம் வந்து பார்ப்பனை என் தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடின்னு இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டோம்னா உடனே நீ நீலசங்கி அப்படின்னு பிரச்சனையை கொண்டு வருது. அப்போ இவங்க என்னென்னா எப்பயுமே ஒருத்தனை ஒரு அடையாளத்துக்குள்ளே வச்சுருக்கிறது. அது பாஜக செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் இவங்க டிட்டோவாக பண்ணுவாங்க. ஒரு சின்ன மாறுபாடு கூட இருக்காது. அவங்களும் யாரையாவது அவங்க என்ன பண்ணுவான், நீ இந்து நீ முஸ்லீம் அந்த மதத்தை வச்சே இது பண்ணுவான். அவங்க ஒரு அடையாள அரசியலை பண்ணுறான். அப்படின்னா இவங்க பண்ணுற அடையாள அரசியல் என்னது? நீ பச்சைசங்கி, நீ நீலசங்கி அப்படிங்கும்போது இந்த பச்சைசங்கி நீலசங்கி ஒன்றை பார்த்து நீ ஒரு கருப்பு சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா நீ என்னாவ? ஏன் அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டான்றது பயம், அப்படி சொல்ல மாட்டான்றது இவனுடைய நம்பிக்கை. இவனுங்கள் சொல்கின்ற அந்த பச்சை சங்கி என்கின்ற இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டிலே சரி இந்தியாவிலே சரி தே ஆர் மைனாரிட்டிஸ். இவங்க சொல்கிற அம்பேத்கரிஸ்ட் மைனாரிட்டிஸ். அப்போ ரெண்டு மைனாரிட்டிஸை சேர்ந்து நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியந்தான். என்ன மாதிரி ஆட்களை நீலசங்கின்னு சொல்கிறதும் இளையராஜா மாதிரியான மாமேதைகளை சாதிய குறியீட்டோடு சொல்லுவதும் செய்து கொண்டிருக்கிறது. இளையராஜா கிட்டேருந்து இனிமேல் நல்ல இசை வராதுன்னு சொல்லிட்டு ஒரு திமுககாரர் எழுதுகிறார் என்றால் அவருடைய மனதில் வெறும் சாதி வன்மம் மட்டும்தான் இருக்குதா? போகாமல் ஒரு பறையர் குலத்திலிருந்து பிறந்து வந்தவன் மூன்று ஜென்ரேஷனாக இந்த சினிமாவை கட்டியாளுகிறான். உலகம் முழுவதும் புகழ்பெற்ற மனிதனாக மாறிவிட்டான். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனுக்கும் இளையராஜாவை கேட்டால் தெரியும். இளையராஜா என்பவர் அதோடு நிற்கவில்லை. இளையராஜா தன்னுடைய இசை வாரிசுகளாக தன்னுடைய இரு மகன்களையும் உருவாக்குகிறார், தன்னுடைய மகளையும் உருவாக்கியிருக்கிறார். பவதானியும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினா பாடகி. அப்படிங்கும்போது ஒரு குடும்பமே மூன்று தலைமுறையாக இங்கு இசை சினிமாவை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு குடும்பம் கங்கை அமரன். அவங்க அவர் ஐயா வரதராசனோட அவங்க அண்ணனோட அவரும் நல்ல கடவுளோட அருளால் ஒரு நிறைய நாள் உயிரோடு இருந்திருந்தார்னா இன்றைக்கி அந்த குடும்பமும் பெரிய அளவில் சினிமாவில் கோல வச்சோம். அப்போ என்னன்னா இது நீ என்னை பார்த்து வைத்தறிகிறேனா என்னோடய அறிவை மட்டும் பார்த்து வைத்தறிகளை இவங்க இளையராஜாங்கிற ஒரு மாமேதையோட அறிவை மட்டும் பார்த்து வைத்தறியில அவருடைய பொருளாதாரமும் உன்னை அச்சுறுத்துது. சரியா? இரண்டாவது இத்தனைக்கு அவர் வந்து இவங்கள மாதிரி அடுத்தவன் வயிற்றுல அடித்து சம்பாதிக்கிற காசு இல்லை. ராப்பகலாக ஒரு நாளைக்கு எட்டு படத்துக்கெலாம் மியூசிக் போட்டிருக்கேன்னு இருக்கார். அவர் ராப்பகலாக வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசு. அப்போது இந்த இளையராஜாவோட மேதமையை கண்டு உங்களை கீழே உட்கார வைக்கிற சங்கராச்சாரியார் சங்கரமடம் இளையராஜாவை சரிக்கு சமமாக உட்கார வைக்கிறதுல அந்த வைத்தறிச்சல். அப்போ என்னென்னா ஒரு நீ சொல்கிறல தாழ்த்தப்பட்டவன் 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 நீ குத்தி காமிச்சிட்டே இருக்கல, அவனில் ஒருத்தன் ஒரு பாப்பாங்கூட சரிக்கு சமமாக டீல் பண்ணுறான். நீ சாதி ஒழிப்பு 50 வருஷமாக 100 வருஷமாக பேசிகிட்ருக்க, அவன் இன்னமும் ஐயா நேரு கே நேரு போய் ஒரு பிராமணர்கிட்ட வாங்குறாரு, அப்படி வாங்குறாரு. அப்போ இன்னமும் உன்னை அது கூணி குறுகி தான் வச்சுருக்குது. நீ எவனை பறையனை இழிவுபடுத்துகிறியோ அவனை அது எங்கேயோ உச்சத்தில் வச்சு பார்க்குது அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வின் வெளிப்பாடாக தான் இவர்கள் இந்த 4 நாட்களாக இளையராஜாங்கிற ஒரு மேதையை இவர்கள் விமர்சித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறது,
இந்த மண்புழுவோ இல்லை ஒரு சிறு பூச்சியோ ஒரு இலையை தின்ற முடியுமா? ஓட்டையை தான் போட முடியும். இவர்கள் ஓட்டையை போட்டதாக நினச்சிக்கிட்டு நாங்கள் மொத்த இலையும் இல்லை மொத்த மரத்தையும் சாய்ச்சிட்டோன்னு கனவு கண்டுட்ருக்காங்க. அது வந்து இவங்கர்கள் இந்த திமுக காரங்க வந்து எத்தனை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 30% சப்போர்ட்டர்ஸ் இருப்பானா, அந்த 30%ல் ஒரு 5% தான் வெப்சைட்ஸில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ இந்த 5% வன்மத்தை கொட்டுறதுனால உலகம் முழுக்கவும் இசை மேதை என்று அறியப்பட்ட இளையராஜாவோட புகழ் ஒரு நாளும் மங்கிடாது. சூரியனை பார்த்து நீ வேணால் குறைச்சிக்கிட்டு இருக்கலாம், சூரியன் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னா வன்மோங்கிற பேரில் இவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து புரிஞ்சிருக்குது அவங்களுக்கு, புரிஞ்சுட்டும் நாங்கள் புரியாத மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தால் தான் ஒரு வருஷம் போச்சு ஆச்சு, இன்னும் ஒரு 4 வருஷம் ஆட்சி இருக்குது, அந்த 4 வருஷம் ஆட்சியை ஓட்ட முடியும். ஓட்ட முடியும் இன்னொரு 5000களை கொண்டு போய் வெவ்வேறு இடங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், சரியா? அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆகுதோ 15 வருஷம் ஆகுதோ திரும்ப ஆட்சிக்கு வருவது என்பது. அதனால் இவர்கள் பேசுவது எல்லாத்தையுமே வந்து காலம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது அடுத்த எலெக்ஷன் வருது இல்லை, அன்னைக்கு எல்லாத்தையும் அது போட்டு காமிக்கும். போட்டு காமிக்கும் போது அப்புறம் திரும்ப ஒரு 10 வருஷம் வீட்டில் உட்காந்து திரும்பி யோசித்துட்டு திரும்ப வருவாங்க. ஆனால் இந்த முறை அது செல்லுபடி ஆகாது என்பதே என்னுடைய கருத்து. இளையராஜாவை ஏன் பாஜக இன்று கையில் எடுக்கிறது? ஒரு அடையாள அரசியலுக்குள் தன்னை எந்த இடத்துலையும் சாதியாக அறிவித்து கொள்ளாத இளையராஜாவை ஏன் இவர்கள் இன்றைக்கி பாஜகவோ ஆர்எஸ்எஸோ கையில் எடுக்குது? இளையராஜாவுக்கு ராஜ்யசபா பதவி, இளையராஜா அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி என்பது வரை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடந்த 10-15 ஆண்டுகளில் தேவேந்திர குல வேளாளர்களை தென் தமிழகத்தில் பாஜக அபகரித்து கொண்டது. ஏன் அபகரித்தது? இங்கே சாதி ஒழிப்பு பேசுகிறவர்கள் தேவேந்திரர்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் சரியாக கொடுக்கல அப்படிங்கிற போது அந்த இடத்துல, ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி இன்றைக்கி அவர் ஆர்எஸ்எஸ்காரர் மாதிரியே பேசலாம், ஆனால் இதே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் சட்டமன்றத்தில் இருந்த காலங்களில், எம்எல்ஏவாக இருந்த காலங்களில் பேசிய பேச்சுகளோட ரெக்கார்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட இந்த தமிழகத்தில் அத்துணை காத்திரமாக பேசியவர்கள் யாரும் இல்லை என்ற அளவிற்கு அவர் பேசியிருப்பார், சிந்தித்திருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனாவாதியை இந்த திராவிட சாதியம்தான் ஆர்எஸ்எஸ் பக்கம் போக வைக்கிது. இரண்டாவது பார்த்திகள் என்றால், கோவை மாவட்டம் கொங்கு பகுதிகளில் இருக்கின்ற அருந்ததியர்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இவர்கள் கொடுத்ததே கிடையாது. அப்போது அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, பாஜக கைப்பற்றுது, எல்முருகன் ஒரு ஆளை கட்சியோட தலைவராக்குது, அடுத்தவரை இணையமைச்சராக்கி கொண்டு போய், பார்த்தியா உன் சமூகத்திலேருந்து ஒரு ஆளை நான் இணையமைச்சராக்குனேன் ஆனால் இவன் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஓட்டுக்கு தயார்படுத்துகிறது. இப்போது இங்கே பறையர் சமூகத்துக்கு அது வருது. பறையர் சமூகத்தில் இன்றைக்கி பெரிய லெஜெண்டாக இருக்கிறவன் யார் அப்படின்னு அவர்கள் ஆராய்ச்சி செய்து தூக்குகின்ற அல்லது அபகரித்து கொள்கின்ற ஒரு ஆளாகத்தான் இளையராஜாவை இன்று நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் இளையராஜா இருந்தார் கூட்டிகிட்டு போய் நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கிறதோ இல்லை ஒரு குடியரசுத் தலைவர் ஆக்கிறதோ அப்படிங்கிறதோ அந்த பேச்சை இன்றைக்கி நான் உருவாக்கி விட்டாங்க இல்லையா, அதுக்கு திராவிடமும் துணை நிற்கிறது. இப்போது இளையராஜா நாளைக்கு உங்களுக்கு ஒரு எம்பியாவோ அவர் அந்த அரசியலுக்கெல்லாம் ஆசைப்படுறாளான்னு தெரியல, பட் இவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணுறாங்க, இதுதான் ஊபியில் நடந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இதுதான் நடந்திருக்கு. அவர்கள் அங்கிருக்கின்ற சிறுபான்மையின சமூகமாக இருக்கின்ற, சிறுபான்மையினு சொல்ல முடியாது, அங்கே எண்ணிக்கையில் குறைவாக இருக்கின்ற ஆனால் பெருவாரியான மக்கள் தான், முஸ்லீம்கள் கூட பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியான அரசியல் இப்படி தான். அப்போ யாருக்கு என்ன விஷயம் போய் சேரலையோ அந்த விஷயத்தை அவங்க நுட்பமாக பண்ணுறாங்க, சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் நுட்பமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி அடுத்த ஒரு சமூகத்தை அவங்க குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க யார் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி புதுக்கோட்டை அந்த சைடில் அதிக அளவில் வாழ்கின்ற முத்தரையர் சமூகம், அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு எம்பிஸ் வரலை, எம்எல்ஏஸ் வரலை,
அப்படிங்கும்போது அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே எங்கேயும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ அந்த இடத்த குறி வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதனால தான் வந்து சமீபத்தில் உதயநிதி அவர்கள் போய் அங்கே சிலைக்கெல்லாம் மாலை போட்டு வந்தார். அப்போ இந்த அரசியலுங்கிறது இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடுங்கிறது என்றைக்குமே சேலஞ்சான ஒரு இடம். உள்ளே நுழைய முடியல. பாண்டிச்சேரியில் கூட எப்படியோ நுழைஞ்சிட்டாங்க. கர்நாடகாலாம் வந்தாச்சு. ரெண்டே இடம் தான் சேலஞ்ச். ஒன்று கேரளா, இன்னொன்று இங்கே தமிழ்நாடு. அப்போ இங்கே வருவதற்கான வேலையாகத்தான் அது இளையராஜாவை இன்றைக்கி கையில் எடுக்குது. அப்போ இந்த அரசியலை புரிஞ்சுக்காமல் இல்லை, இந்த அரசியல் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இளையராஜாவுக்கு மியூசிக்கே தெரியலன்னா இங்கே சில பதர்கள் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். இளையராஜா அவர்களுடைய இந்த சமீபத்திய சர்ச்சை குறித்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.